ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கட்டுனர். இன்னைக்கு நம்ம மா இஞ்சி சட்னி செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் தோல் விரித்து எடுத்து வச்சுக்கோங்க. 6 தக்காளி எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பும் 25 கிராம் எடுத்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 4-5 வரைக்கும் எடுத்துக்கோங்க. தேங்காய் சின்னதாக ஒரு துண்டு எடுத்துக்கோங்க. மா இஞ்சி பார்க்குறதுக்கு இஞ்சி மாதிரியே இருக்கும். அதை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அதனோட டேஸ்ட் வந்து மாங்காய் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடலைப்பருப்பு உளுத்தப்பருப்பு சேர்த்துக்குங்க. இது லேசாக வறுத்துட்டு இது கூட காஞ்ச மிளகாய் சேர்த்துக்குங்க. இது ரெண்டையும் கலர் மாறுற அளவுக்கு வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. அதே கடையில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு சின்ன வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கோங்க. இது வணங்கிறதுக்குள்ளே மா இஞ்சியை தோல் சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருங்க. இந்த இஞ்சியில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது. இது சீசன் டைமில் தான் நிறைய கிடைக்கும். அப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி சட்னி செஞ்சு பாருங்கள். வெங்காயத்துக்குள்ளேயே இந்த இஞ்சியும் சேர்த்து வதக்கிடுங்க. ஒரு துண்டு தேங்காய் சேர்த்துக்குங்க. இது எல்லாம் வதங்கின உடனே இதையும் தனியாக எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்சிருந்த தக்காளியை 4 கட் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து வதக்கி விட்டுருங்க. தக்காளி உடைக்காமல் எண்ணெயில் மட்டும் வதங்கட்டும். 3/4 வதங்கினோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். தக்காளி இந்த அளவுக்கு தோலில் சுருங்குற அளவுக்கு வதங்கினா போதும். அடுப்பு அணைச்சிட்டு ஆற விட்டுருங்க. நம்ம முதல்ல வதக்கின வெங்காயம், கடலைப்பருப்பு, மா இஞ்சி கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக புளி சேர்த்துக்குங்க. இது ஆறினதும் முதல்ல அரைச்சி எடுத்துக்குங்க. இது கூட வதக்கின தக்காளியையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்குங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ நமக்கு மா இஞ்சி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு கடுகு கருவேப்பிலை போட்டு தாளித்து எடுத்துக்கோங்க. மா இஞ்சி சளி, இருமல், அல்சர் சம்பந்தமான பிரச்சனைக்கு நல்லது. நீங்களும் இந்த மாதிரி சட்னி செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.